அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொட்டோரையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவள் போய் கமெண்ட்ஸில் கேட்டு வர்றீங்க கமெண்ட்ஸில் சொல்ல வேண்டிய கமெண்ட்ஸை சொல்லிடுறேன் சில இது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளனேஷனோடு சொல்லியிருக்கோம் அந்த வகையில் இப்போ ஒரு மாணவர் கேள்வி கேட்டுக்காரு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் மிஸ்டர் லோகேஷ் அப்படின்னு கே தம்பி ஒரு தம்பி கேட்குற என்ன கேட்கிறாருன்னா குட்வில் வித் டான் அண்ட் நாட் வித் டான் அப்படின்னு கொஷனில் இருக்குது சார் இந்த கான்செப்ட் சொல்லுங்க அப்படின்றாரு நாம இது வரைக்கும் பார்த்தது இல்லை பார்ட்னர்ஷிப்பில் தான் குட் வில் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம் அப்போ அந்த கொஷின் அதுலேருந்து தான் வரணும் ஓகேவா ரைட் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டில் குட் வில் அப்படி இருக்கு பார்ட்னர்ஷிப் குட் எது வரும் ஒரு பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் ஃபேம் எக்ஸிஸ்டிங் ஃபேம் இருக்கும்போது புதுசாக ஒரு பார்ட்னர் ஜாயின் பண்ணும்போது அவர் குட் வில் எடுத்து வரணும் இல்லை குட் வில் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி ரிட்டைர்மெண்ட் ஆஃப் பார்ட்னரில் இல்லை டெத் ஆஃப் ஏ பார்ட்னரில் ஒரு பார்ட்னர் வெளியில் போகிறாருனாக்கா அப்போ அவர் குட்வில் இது பண்ணி அசஸ் பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் அது பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்போ குட்வில் வித் அண்ட் அந்த நாட்டு வித் போது கண்டிப்பாக வந்து இது வந்து அட்மிஷன் டைம் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் தான் இது வர வேண்டிய கொஷினாக இருக்கும் அப்படி தான் இருக்கணும் ஒரு பார்ட்னர் உள்ளே வந்தார்னா அந்த குட்வில்லை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த குட்வில் யார் அக்கௌண்ட்டில் போகணுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ அதில் வித்ரான் பண்ணால் என்ன நாட் வித்ரான் பண்ணால் என்ன அப்படின்றது அதுக்குரிய ஆன்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இந்த இந்த விளக்கத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் இதை பாருங்கள் ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் அண்ட் த புரொஃபர் ஷேரிங் ரேஷ்யோ இஸ் ஒன் இஸ் டூ ஒன் ஏ அப்படின்னு ஒரு பார்ட்னர் இருக்கார் பி அப்படின்னு ஒரு பார்ட்னர் இருக்கார் இவங்க ஷேரிங் ரேஷ்யோ வந்து ஒன் இஸ் டூ ஒன் ஒன் இஸ் டூ ஒன்னா ஒன் பை டூ ஒன் பை டூ ஒன் இஸ்ட் ஒன்னா ஒன் பை டூ ஒன் பை டூ ஓகே இவர் என்ன பண்ணுறாங்கன்னா தி தி கேபிட்டல் ஆஃப் த ஏ டென் தௌசண்ட் அண்ட் பி வந்து டென் தௌசண்ட் அவங்களுடைய கேபிட்டல் வந்து ஏவுக்கு வந்து டென் தௌசண்ட் கேபிட்டல் போட்டிருக்காரு பி வந்து டென் தௌசண்ட் கேபிட்டல் இருக்குது ஓகே தி டிசைட் டு அட்மிட் சி ஆஸ் எ நியூ பார்ட்னர் வித் ஆஃப் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சி அட்மிட் பண்ணுறாங்க இது வந்து ஓல்டு ரேஷியோ சி அட்மிட் பண்ணிட்டாங்க அவருக்கு வந்து ஆஃப் ஷேர் தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது நியூ ரேஷியோ ஓகேவா நீ ரேஷியில் ஆஃப் ஷேர் தர முடியறாங்க இப்போ இவருக்கு ஆஃப் ஷேர் தராங்கன்னா அப்போ இவங்களோட ஷேர்ஸ்லாம் என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதை பார்ப்போம் சி ப்ராட் கேபிட்டல் ரிப்பீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சி வந்து இருபத்தஞ்சாயிரம் கேபிடல் வராரு ஓகே குட் வில் வேல்யூடு ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரம் குட்வில் வேல்யூ பண்ணியிருக்காங்க ஷோ த கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் அட்மிஷன் ஆஃப் சி இஃப் வில் நாட் வித் டான்ட் இஃப் குட்வில் வித் டான்ட் அதை பார்க்க போகிறோம் அதாவது பார்ட்னர் அட்மிட் ஆன பிறகு அந்த அக்கௌண்ட்டில் குட் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அக்கௌ கே கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் நாட்டு வித்தர்ன் பண்ணிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இந்த நியூ ரேஷியஸ் ஓல்ட் ரேஷியஸ் பார்க்கும்போது நம்ம நியூ ரேஷியஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து ஓல்ட் ரேஷியஸும் ஆஃப் ஆஃப் வரும்போது நியூ ரேஷியோஸ் வரும்போது என்ன பண்ணுவோம் ஆஃப் இன்ட்டு இது வந்து ஏற்கனவே ஒரு எடுத்துகிட்ட மீது பாதி தான் இருக்கும் பாதி தான் இருக்கும்போது இன்ட்டு ஆஃப் ஏவுக்கு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று நாலு அதே மாதிரி ஏவு இது பி இது ஏ இது பிக்கு வந்து ஆஃப் இன்ட்டு ஆஃப் ஒன் பை ஃபோர் இவருக்கு ஒன் பை ஃபோர் சாரி இவருக்கும் ஒன் பை ஃபோர் இப்போ வந்து சேக்கரவி ரேஷியோ பார்க்கணும் சேக்ரவிக் ரேஷியோ இவர் எவ்வளோ இயற்கை ஆரவான இப்போ கால் தான் இருக்குது அப்போ கழித்தோம்னா ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ சொல்லியிருக்கோம் இல்லையா ஓல்டு ரேஷியோ வந்து ஏவுக்கு வந்து ஆஃபு மைனஸ் நியூ ரேஷியோ வந்து கால் இது கழித்தோம்னா நமக்கு என்ன வரும் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் அப்போ சேக்கரவி ரேஷியோ வந்து கால் பிக்கும் அதே தான் வரும் இவர் கேனி ரேஷியோ இருக்குது இது ரெண்டையும் கொண்டு வந்து ஒன்றுனா இப்போ கேனி ரேஷியோ ஆஃப் இவ்வளோ தான் சிபி ஓகேவா இது போட்டேன் ரைட் ஏன்னா நம்ம எப்போ குட்வில் கால்குலேட் பண்ணும்போது கேக்கிரிவி ரேஷியோ கண்டுபிடிச்சி அதுக்கு தான் குட்வில் வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகே இப்போ சி என்ன பண்ணுறாரு எவ்வளோ எடுத்துக்கிறாரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எடுத்து வரும்போது அப்போ பேங்க் அக்கௌண்ட் ஜேனல் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளோ அமௌண்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா டூ சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டூ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டூ பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆக்சுவலாக சி கேபிள் அக்கோட் டுவெண்ட்டி போட்டுவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நான் இங்கே வந்து டைரக்டாக போட்டுடறேன் ஓகேவா இப்போ சீஸ் கேபிடல் அக்கௌண்ட் எவ்வளோ போடணும் ஏஎஸ் கேபிடல் அக்கௌண்ட் எவ்வளோ வரணும் பி ஸ் கேபிடல் வரணும் இந்த ஏவும் பியும் என்னன்னாக்கா இவர் எடுத்துக்கூடிய அமௌண்ட்லேருந்து குட்வில் வந்து இவங்களுக்கு சக்ரிஃபைஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரணும் ஓகேவா இப்போ குட்வில் வேல்யூ எவ்வளோ டுவெண்ட்டி தௌசண்ட் வேல்யூ பண்ணுவாங்க இப்போ டொண்ட்டி தௌசண்ட் வேல்யூ பண்ணாங்கன்னா இப்போ சீனுடைய பார்ட்டு எவ்வளோ எடுத்து வர வேண்டியதாக இருக்கும் அதாவது ஹோல் ஃபேமுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபே வேல்யூ பண்ணாங்கன்னா சீனுடைய பார்ட்டு எவ்வளோ எடுத்து வரணும் அப்படின்னு பார்க்கணும் சீனு அப்போ வந்து நியூ ரேஷியோஸ் படி பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் இஸ் நியூ ரேஷியோஸ்னால் வேணும்னா இது வந்து ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ டூ அந்த ரேஷியோஸில் இருக்கும் இல்லையா ரைட் அப்போ வந்து ரெண்டு பாகம் வந்து அவர் எடுத்து வரணும் அவர் எடுத்துரணும் அப்போ ரெண்டு பாகம் வரும்போது இருபதாயிரத்துக்கு வந்து இருபதாயிரம் அதாவது இருபதாயிரம் குட் இதை வந்து இது பிரிச்சுன்னா சீனுடைய பார்ட் வந்து ஒன் பை டூ அப்படின் போது டென் தௌசண்ட் இவர் இவருடைய வேல்யூஸில் குட் குட்விலாக எடுத்து வரணும் இதுதான் வந்து கால்குலேஷன் மொத்தம் இருபதாயிரம் ஆனால் ஒன் பை ஒன் இயர்ஸ்டூ ஒன் இயர்ஸ்டு டூ இயர்ஸ்ட் ரெயேஷன்ஸில் வரும்போது இவருடைய பார்ட்டாக வந்து டொன் டென் தௌசண்ட் எடுத்து வரணும் அப்படின்றது கால்குலேஷன்ஸ் இது வந்து குட்வில் எவ்வளோ அசஸ் பண்ணுறோம் நம்ம அவ்வளோதான் அவர் எடுத்து வர வேண்டியது இப்போ டென் தௌசண்ட் எடுத்து வரம்போது இந்த டென் தௌசண்ட் யாருக்கு பிரித்து தரணும் ஏவுக்கும் பிக்கும் பிரித்து தரணும் ஏவுடைய சேக்கரி வெலுஷன் வேணால் ஒன் இஸ் ஒன் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் தட் இஸ் ஒன் இஸ்டு ஒன் அப்படின்ற வெலியேஷன் வரும்போது ஏவுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் பிக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் போகணும் அப்போ இந்த இடத்துல வந்து ஃபைவ் தௌசண்ட் இங்கேயும் ஃபைவ் தௌசண்ட் இது ரெண்டும் போய்ட்டுனா மீதி எவ்வளோ வருது ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்போ சிஸுடைய கேபிடல் அக்கௌன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏஎஸ் கேபிடல் அக்கௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் பி ஸ்கேபிடல் அவுன் ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா இது அப்படியே இருக்குது அப்படியே இருந்தால் அர்த்தம் இது போகும் ஓகே இப்போ என்ன ஜேனல் போட்டோம் அப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் டார் டூ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டூ பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டூ சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அதாவது டுவெண்ட்டி எவ்வளோ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு எடுத்து வந்து தர கொடுத்துருக்கு இவ்வளோ ஒரு ஏவுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அதில் போன ஒரு அக்கௌண்ட்டுக்கு கேபிடல் போகணும் பிக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கேபிடல் போகணும் சிக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒரு கேபிடில் போகணும் ஓகேவா இந்த ஜனல் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணும் பாருங்கள் இப்போ இந்த போட்டோம்னா மூணு பேருடையும் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் பியினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் சியினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் மூணு பேர் கேபிடலாக போட்டுங்க ஏ எவ்வளோ போட்டிருந்தா முதல்ல அவர் ஓப்பனிங் பைலன்ஸில் பத்தாயிரம் இருக்குது பிக்கு எவ்வளோ இருக்குது இவருக்கு பத்தாயிரம் இருக்குது சிக்கு எவ்வளோ இருக்குது சரி ஏ வந்து இப்போ வந்து சி மூலமாக எவ்வளோ கிடச்சிது ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிடைக்குது அப்போ வந்து பை பேங்க்கு பேங்க் மூலிமா அவர் கிடச்சது வந்து இன்னும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிடைக்குது பிக்கு வந்து பை பேங்க் மூலிமா வந்து இன்னொரு ஃபைவ் தௌசண்ட் கிடைக்குது சிக்கு வந்து பேங்க் மூலிமா பை போட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் போடுறார் ஏன்னா அவருக்கு கொண்டாந்த கேபிட்டல் ஓகேவா இருபத்தஞ்சாயிரம் எடுத்தார் ஐயாயிரத்து பத்தாயிரத்தை வந்து குட்விலுக்காக கொடுத்துட்டாரு மீது பதினஞ்சு அக்கௌண்ட்டில் இருக்குது இது வந்து அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டோம் இப்போ பேலன்ஸ் என்ன வரும் பாருங்கள் பேலன்ஸ் போட்டிங்கன்னா இது பதினஞ்சாயிரம் இங்கேயும் பதினஞ்சாயிரம் அப்போ பை பேலன்ஸ் டூ பேலன்ஸ் போட்டோம்னா இங்கே பதினஞ்சாயிரம் இப்போ ஏ ஏவுண்ட அக்கௌண்டில் பதினஞ்சாயிரம் இருக்குது பிஏ பாருங்கள் பிஏ வந்து பதினஞ்சாயிரம் இங்கேயும் பதினஞ்சாயிரம் டூ பேலன்ஸ் போட்டிங்கன்னா அவர் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சாயிரம் இருக்குது ஏவுண்ட அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு பியினோட அக்கௌண்ட்லேயும் இருக்குது சிஏ பாருங்கள் சி பதினஞ்சாயிரம் இங்கேயும் பதினஞ்சாயிரம் இரண்டு இங்கே இங்கே வந்து டூ பேலன்ஸ் வந்து பதினஞ்சாயிரம் இருக்குது அப்போ மூணு பேர் அக்கௌண்ட்ஸ்லேயும் வந்து பதினஞ்சாயிரம் 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 கேப்பில் இருக்குது இது என்னன்னாக்கா வில் நாட் வித் டான் அப்படின்ற மீனிங் அதாவது வில் இந்த ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா வில் நாட் வித் டான் அப்படின்றது வந்த குட்வில்லை வீலுக்காக வந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்ஸில் கிரெடிட் பண்ணிட்டாங்க கேபிடல் அக்கௌண்டில் கிரெடிட் பண்ணிட்டாங்க அப்போ எல்லாருடைய பார்ட்னர் சொன்னி கேபிடலில் வந்து பஞ்சாயிரம் பஞ்சாயிரம் பஞ்சாயம் ஈக்குவலர் குட்வில் வித்து டானாக என்னன்னாக்கா இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா ஏவுக்கும் பிக்கும் கொடுத்தாங்க இல்லைங்களா பஞ்சாயிரம் ஆயிரம் இதை என்ன பண்ணுவாங்க அவங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து இது அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரல இதை நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு அப்ப அப்போ என்ன பண்ணுவாங்க இன்னொரு ஜேனல் இந்த ஃபர்ஸ்ட் ஜேனல் போட்டோம் இல்லையா இந்த ஜேனல் போட்ட பிறகு இன்னொரு ஜேனல் போடுவாங்க அந்த ஜேனல் என்ன போடுவாங்கனாக்கா எப்படி போடுவாங்க ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டூ பேங்க் அதாவது இந்த பணத்தை வெளியே எடுத்துக்கிறாங்க இவருக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் எடுத்துக்கிறாரு இவர் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எடுத்துக்கிறாரு அப்போ வந்து பேங்க்லேருந்து பத்தாயிரம் போயிடுது பத்தாயிரம் இது ஒரு ஜேனல் அப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ ஏஎனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் ஏனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டென் தௌசண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும் பியினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டென் தௌசண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும் சியினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து பை பேங்கும் போட்டுவிட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அவருக்கு வந்து ஓனாக போகிறது இருக்கும் இந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் இருக்காது இது எதுனா இது கேஷ் வந்து நேராக போயிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் இதாகி கிளியர் ஆகிடும் இது இப்படி கூட போடலாம் எப்படி போடலான்னாக்கா ஃபைவ் தௌசண்ட் முதல்ல இங்கே போட்டுடுறாங்க இல்லைங்களா ஃபைவ் தௌசண்ட் போட்டுடுறாங்க இங்கேயும் இவருக்கு ஃபைவ் தௌசண்ட் போட்டுடுறாங்க இந்த இது போட்ட பாருங்க இந்த ஒன்று இதுவும் இது இப்போ பிஎம்பி பாருங்க ஃபைவ் தௌசண்ட் போட்டுக்கிறாங்க அதாவது இந்த இந்த ஜேனல் ஃபர்ஸ்ட் ஜேனல் ஒன்று படி இல்லை வந்து ஃபைவ் தௌசண்ட் போடுறாங்க இவர் வித்ட்ரா பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே டூ பேங்க்குன்னு போட்டுவிட்டு இவருக்கு ஃபைவ் தௌசண்ட் போட்டுருவாங்க இவருக்கு வந்து டூ பேங்குன்னு போட்டு ஃபைவ் தௌசண்ட் போட்டுருவாங்க இப்போ போட்டாங்கன்னா இப்போ டேலி பண்ணோம்னா பதினஞ்சாயிரம் இங்கேயும் பதினஞ்சாயிரம் இங்கேயும் பதினஞ்சாயிரம் இங்கேயும் பதினஞ்சாயிரம் இதில் பேலன்ஸ் பண்ணமுன்னா டூ பேலன்ஸ் வந்து டென் தௌசண்ட் ஏவுக்கு பிக்கு வந்து டூ பேலன்ஸ் வந்து டென் தௌசண்ட் சிக்கு வந்து எதுவுமே கிடையாது அப்படி பதினஞ்சாயிரம் இருக்கும் வெறும் பதினஞ்சாயிரம் போட்டீங்கன்னா டூ பேலன்ஸ் வந்து பதினஞ்சாயிரம் அப்போ ஏவுடைய கேபிட்டல் வந்து இதில் வந்து பத்தாயிரம் அப்படியே பத்தாயிரம் தான் இருக்கும் பிக்கு கேபிட்டல் வந்து அதுவும் பத்தாயிரம் தான் இருக்கும் சிக்கு கேபிட்டல் வந்து அவர் அக்கௌண்ட்டில் பதினஞ்சாயிரம் இருக்கும் இது வந்து வித் டான் குட்வில் வித் ரா வித்ரான் பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி இருக்கும் நாட்டு வித்ரான் பண்ணாங்கன்னா ஏவுக்கு வந்து இது வந்து இது வித்ரான் பண்ணி நாட்டு வித்ரான் பண்ணியிருந்தாங்கன்னா ஏ அக்கௌண்ட்டில் பதினஞ்சாயிரம் இருக்கும் பி அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சாயிரம் இருக்கும் சி அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சாயிரம் இருக்கும் ஓகேவா அந்த ஐயாயிரத்து அவங்க வந்து வந்து அவங்க அவங்க கேபிடல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமல் அவங்க வித்ரான் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி அப்படின்றத இது போட்டு காட்டியிருக்கிறோம் அப்போ வித்து கேஷ் வித் குட்வில்லை வந்து நாட்டு வித்ரானாக்கா அந்த குட்வில் எடுத்து வந்த அமௌண்ட்டை அவங்களுடைய கேபிடல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க அதை ஓல்டு பார்ட்னஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க நான் வித்ரானு சொல்லிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நாட்டு வித்ரானுக்கும் வித்ரானுக்கும் உள்ளே வித்தியாசம் வித்ரானு பண்ணாலும் அமௌண்ட் எடுத்துருவாங்க அது கேபிட்டல் ஆட் ஆகாது அதனால் வித்ரா பண்ணி எடுத்துருவாங்க அவ்வளோதான் வந்து வித்தியாசம் புரியுதா லோகேஷ் ரைட் ஓகே அடுத்து வேறு எதாவது சந்தேகம் இருந்தால் அடுத்த இதில் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ